நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லா ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பிரிமியம் மாணவர்கள் அனைவருக்குமே வஞ்சனையின்றி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் நான் அறிந்து கொண்ட முழுமையான, எந்த விதத்திலும் மழுப்பல் இல்லாத, விஞ்ஞான ரீதியிலான பலன்கள் இங்கே தான் இப்படித்தான் இருக்கிறது. திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், சாரா, அந்த அமைப்புகளில் உயர்கணித சார, ஜோதிடம், அங்கே இங்கே கேபி சிஸ்டம் எல்லாம் போகவே வேண்டாம், எங்கேயும் இல்லை. இந்த மாதிரியான சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அடிப்படையில் பலன் இருக்கும் பொழுது இங்கே பலனை நீங்கள் எப்படி எடுப்பது என்பது துள்ளி கொண்டு வரும் அப்படின்னே சொல்லிட்டேன். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட எல்லாருமே இந்த அமைப்புகளை வைத்து பலன் அறிகின்ற ஒரு அமைப்பிற்கு வந்துடுறீங்களான்றது பெரிய சந்தேகம். இப்போ ஒன்று, காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறது எப்படி? திரையில் ஒரு ஜாதகம் வந்துச்சு, இது ஒரு வித்தியாசமான ஜாதகம். அரசு வேலை கிடச்சி அரசு வேலையை விட்டுட்டார். அரசு வேலை வேணாம், 1.5 லட்சம் ரூபா அரசு வேலை வேணான்னு விட்டவருடைய அமைப்பு அதிசயம்தான். எடுத்த எடுப்புலேயே நான் தப்புன்னு ஒரு சில பாயிண்டில் அடிப்பேன். 28 வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லையே, சுக்கரதசை வரைக்கும் ஒன்றுமே இல்லையே. ஆமாம் குருஜி, சாப்பாட்டுக்கே கஷ்டம் குருஜி. கல்யாண சமையல்காரராக, கல்யாணம் 15 வயசில் கல்யாண பந்தியில் பரிமாறுற பையனாக போயிருக்கிறேன். 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருந்தும் 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை, புதன் சுபத்துவம். நீங்கள் படிப்பில் எக்ஸலண்ட், ஆனால் உங்களுக்கு படிப்பில் தடை என்ன? ஒரு நிமிஷம் பேசவே இல்லை அவர். குருஜி, காலேஜ் படிக்கலை, காலேஜ் படிக்கிறதுக்கு தடை. ஆனால் நான் படித்த வரைக்கும் நான் தான் கிளாஸு, ஸ்கூலு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க். இதுதான் எப்படி காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்களை பயன்படுத்தி பலன் சொல்வது எப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமான ஜாதகம். எடுத்த இடத்துல நான் என் கண்ணு எங்கே போகும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லக்னா லக்னாதிபதிக்கு தான் போகும். இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சம், அமாவாசைக்கு அருகில் வர கடுமையான நீச்சம். ஆனால் அந்த இடத்துல லக்னாதிபதி 2-3 டிகிரிக்குள் குருவோடும் சேர்ந்து ஒரு 10-15 டிகிரிக்குள்ள சுக்கரனோடும் சேர்ந்திருக்கிறார். முதலில் நீச்சமாகி பிறகு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். ஆக நான் லக்னாதிபதி நீச்சமானதில் 40 வயசுக்கு மேலே தான் லைஃப் பண்ணுவேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 40-43 வயசு வரைக்கும், ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா 40 வயசு வரைக்கும் போட்டு உங்களை போட்டு வாட்டி எடுத்துரும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத திசைகளை வைத்து எப்படி பலன் சொல்வது? எடுத்தடுப்புலேயே புதன் திசை 2 வருஷம், அந்த 2 வயசு வரைக்கும் சொல்ல வேண்டாம், அந்த 2 வயசு வரைக்கும் நோயும் இருக்குது. 2 வயசு வரைக்கும் அப்பா அம்மா இவரை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. 2 வயது வரை நோய், குழந்தைக்கு 6ஆம் இடத்துல கடன் வராதில் நோய் தான் வரும். அது தேவையில்லாதது, அது அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டால் ஆமான்னு போகிறாங்க. கேது தசை சுக்கரனோட, ஒரு 9 வயது வரைக்கும் ஒன்றும் அறியாத பருவம், நல்லா விவரம் தெரிகிற பருவம்னா என்ன, 10 வயசு 12 வயசு 14 வயசுலேருந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சுக்கர தசை கடுமையான கொடுமையான நாட்கள், படிக்கிறதுல தடை. ஆனால் நான் படித்ததெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் தான், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க். 2004 சுக்கரதசை குரு புக்தியிலேயே அரசில் டெம்பரரி அவர் வேலை கிடச்சது, மத்திய அரசில் ஆய்வகம், அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆய்வகத்தில் வேலை செஞ்சு 2012 நான் அப்படியே ஒவ்வொன்றா படிப்படியாக சொல்லிட்டு வந்தேன். நல்ல புத்திசாலி நீங்கள், ஆனால் உங்களுக்கு கல்வியின் தடை, உங்களுக்கு கல்வி கற்க முடியாத சூழல், இளம் வயதில் நீங்கள் மிகப்பெரிய கஷ்டம். 28 வயது வரைக்கும் நல்ல சாப்பாடு, நல்ல துணி, இது போன்றவைகளை நீங்கள் பண்ணதே இல்லை. ஏன்? வாழ்க்கையில் 40 வயதிற்கு பிறகு, 43 வயதிற்கு பிறகு, லக்னாதிபதி நீச்சமானாலே 43 வயதிற்கு பிறகு தான் வாழ்க்கை அப்படிங்கிறத அடிக்கடி எடுத்து சொல்வேன், அடிக்கடி சொல்லுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். 43 வயதிற்கு பிறகு அப்படியே படிப்படியாக மிகப்பெரிய உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு மிக உயர்நிலை ஜாதகம். ஆக ஸ்தானம் கெட்டது, ஸ்தானாதிபதி கெட்டார். ஸ்தானம் கெட்டது, ஸ்தானாதிபதி கெட்டார். ஸ்தானம் என்ன கெட்டது? கல்வியை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் சேர்க்க, கல்வியின் அதிபதியான, கல்விக்கு, கல்வி ஸ்தானத்திற்கு அதிபதியான 4ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 12 அமர்ந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து கெட்டார். அதுவும் கடுமையான அமைப்பு. ஆனால் வித்யா காரகனாகிய காரகன் ஆதிபத்திய அமைப்புகள் அடிபட்டு போனாலும் காரக அமைப்பு அங்கே சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால், புதன் அங்கே சுபத்துவம் அம்சத்தில் புதன்
சிம்ம வீடு. புதன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் லக்னாதிபதியே அம்சத்தில் வந்து குருவின் வீடு, மீன வீடு. அந்த காரணத்தினாலும் லக்னாதிபதி நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறதுனாலும் சரி, ஒருவேளை ஐயா எல்லாம் கரெக்டுங்க, எல்லாம் கரெக்டு. இந்த இடத்துல எப்படிங்க, ஒரு எனக்கு லக்னாதிபதி வெறும் சுக்கரனோடும் சேரலை, சுக்கரனோடும் சேரலை, சுக்கரனோடும் சேரலை, குருவோடும் சேரலை. லக்னாதிபதி இதே மாதிரி நீச்சனாகி மார்கழி அமாவாசைக்கு அருகே அமர்ந்து கேதுவோடு மட்டும் சேர்ந்திருக்கிறார், படிக்கலை. லக்னமே தீர்மானிக்கும், படிக்கலை.